வணக்கம் நண்பா. பயம் மனிதர்களிடமுள்ள தவிர்க்க முடியாத உணர்வுகளில் ஒன்று. ஒருவனது வாழ்க்கை சீரானதாக அமைய வேண்டுமெனில் அவன் மனதில் இப்பயம் அளவோடு இருக்க வேண்டும். இது அதிகமானாலும் குறைந்து போனாலும் ஒருவனது வாழ்வின் சமநிலை தளம்ப ஆரம்பித்துவிடும். ஆனால் துரதிர்ஷ்டம் யாதெனில், தங்களது பயத்தை சமநிலையில் வைத்து வாழ்வை சீராக முன்னேற்றிக் கொண்டு செல்லும் மனிதர்கள் இங்கு மிக மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். இங்கு நாம் காணும் பல மனிதர்கள் தங்களது வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் இப்பயத்திற்கு பலி கொடுத்தவர்களாகவே இருக்கின்றார்கள். அதன் காரணமாகவே தாங்கள் எண்ணிய விடயங்களை எண்ணிய நேரத்தினுள் செய்து முடிக்க அவர்கள் படாத பாடுபடுகின்றார்கள். ஓர் வெற்றியாளனாக மாற தேவையான அனைத்து தகுதிகளும் திறமைகளும் அவர்களிடம் இருந்தாலும் அவர்களது மனதில் ஆலமரமாய் வேரூன்றி நிற்கும் இப்பயத்தின் விளைவாக அவ்வனைத்து தகுதிகளும் திறமைகளும் செல்லுபடியற்றதாகவே மாறிவிடுகின்றன. நண்பா, நீ ஒருபோதும் இத்தவறை செய்துவிடாதே. உன் மனதில் இருக்கும் பயத்தை காரணம் காட்டி உனது ஆளுமைகளையும் சக்தியையும் முடக்கி போட்டு நீயும் ஒரு மூலையில் முடங்கிவிடாதே. ஏனெனில் உன் மனதில் இருக்கும் பயத்தை விரட்டி அடித்து நீ ஓர் வெற்றியாளனாக மாறுவது அத்தனை கடினமான காரியமல்ல. அதற்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் தைரியமாக உன் பயத்தை எதிர்கொள்வது மட்டுமே. எந்த மனிதனது மனதில் ஓர் முயற்சி குறித்த அதீத பயமிருந்தும் அப்பயத்தை பொருட்படுத்தாது அவன் தான் எண்ணிய காரியங்களை தைரியத்தோடு செய்ய தொடங்கி தனது பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ள துணிகின்றானோ அந்த மனிதன் வெற்றியடைவது உறுதி. ஏனெனில் என்று நீ உன் பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதை தோற்கடித்து தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே செல்கின்றாயோ அன்று அப்பயம் உன் மனதை விட்டு முழுமையாக விலகும். உன்னிடம் ஓர் புது தன்னம்பிக்கை பிறக்கும். நீ ஓர் ஆளுமை மிக்க மனிதனாக உருவெடுப்பாய். மாறாக இம்முயற்சியை செய்து இதில் நாம் தோற்றுவிட்டால் என்ன செய்வது, இதில் நாம் எதிர்பார்த்த விளைவுகள் தோன்றாவிட்டால் என்ன செய்வது என்ற தயக்கத்திலேயே உனது பயத்தை நீ மேலோங்க விட்டு அதை உனது வாழ்வில் தாக்கம் செலுத்தும் ஓர் காரணியாக உருமாற விடுவாயாக இருந்தால் நிச்சயம் அப்பயமே உன்னை அழித்தொழித்துவிடும். உனது எதிர்காலத்தையும் கனவுகளையும் சின்ன பின்னமாக்கிவிடும். எனவே இன்று உன் முன்னே இரண்டு தெரிவுகள் உள்ளன. ஒன்று, உன் மனதில் இருக்கும் பயத்தை உன்னை ஆளும் சக்தியாக வளரவிட்டு அப்பயத்தின் அடிமையாக உன் விருப்பங்களையும் கனவுகளையும் துறந்து ஓர் தோற்றுப்போனவனாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பது, அல்லது உன் பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதை உன் காலடியில் போட்டு மிதித்து உன் வாழ்வை விட்டே தூக்கி வீசிவிட்டு அப்பயத்தை வென்ற கர்வத்தோடு உன் கனவுகள் அனைத்தையும் அடைந்து கொள்வது. இப்போது கூறு, இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகின்றாய்?